தொல்காப்பிய தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமை அடைகின்றேன். சென்ற முறை எழுத்ததிகாரம் முதல் இயல் நூன் மரபு என்பது பற்றி நாம் முன்னோட்டமாக, எழுத்து எனப்படுவது யாது என்ற ஒரு வினாவுக்கு தொடக்கமாக முதல் நூற்பாவை தொல்காப்பியர் அமைத்திருக்கிறார் என்பதை கண்டோம். அவர் நடை, அவருடைய சொல்லாட்சி என்பது மிகவும் சிக்கனமுடையதாக, சுருங்கச் சொல்லி விளங்க வைத்தல் என்னும் உத்தி முறையை மிக திறம்பட சிறப்பாக கையாண்ட ஒரு நடைமுறை அவருடைய அணுகுமுறை. அந்த அடிப்படையில் அதிலிருந்து திரண்ட நிலையில் பொதுவாக நாம் கண்ட கருத்துக்களை சற்று பார்த்துவிட்டு தொடர்ந்து மற்றவற்றையும் நோக்குவோம். எழுத்து என்று தமிழிலே சொல்லப்படுபவை தமிழ் மொழிக்கு உரிய எழுத்துக்கள் தானே தவிர, பிற மொழியில் வழங்குகின்ற ஒலிகளுக்கு ஓசைகளுக்கு நாம் எழுத்து அமைப்பது என்பது கிடையாது. எந்த மொழியிலும் அது போன்ற ஒரு நிலை கிடையாது. ஒரு தூய மொழி, ஒரு இயல்பு மொழி என்பது தானே தன் இயல்பில் வளர்ந்த ஒரு மொழி என்பது தனக்குரிய ஒலிகளை கொண்டிருக்கும், அதை கட்டி காக்கும். கலப்பு நிலையிலே தோன்றிய மொழிகள், திரிபு நிலையிலே தோன்றிய மொழிகள், வேறு வழி இல்லை அவற்றுக்கு. அந்த கலப்பு என்னும் போதே ஒன்றுக்கு மேற்பட்ட மொழியினுடைய உறவு அங்கு இருக்கும். அந்த உறவை காத்து கொண்டால்தான் அந்த மொழி தன்னுடைய வடிவத்தை காப்பாற்றி கொள்ள முடியும். ஆகையால் பிற மொழிகளைப் போல தமிழையும் நாம் பார்க்கக்கூடாது. தமிழ் இயன் மொழி என்று சொல்வார்கள், இயற்கை மொழி என்று சொல்வார்கள். அவ்வகையிலே எழுத்து வரையறை செய்யப்படுகிறது 30 என்று, அவற்றை முதல் எழுத்து என்று சொல்லுகின்றார்கள். அடிப்படை எழுத்துகள் முதல் எழுத்து 30. அவற்றை தொடர்ந்து அவற்றை சார்ந்து வரக்கூடியவை 3. அவை சார்பு எழுத்துகள் என்று சொல்லப்படுகின்றன. வரிசைப்படுத்துகின்ற பொழுது முதலில் வர வேண்டியதை முதலில் சொல்லுவது, அடுத்து வர வேண்டியதை அடுத்து சொல்வது என்ற ஒரு உத்தி முறையில் இகரம் உகரத்துக்கு முந்தி இருப்பதனாலே வரிசைப்படுத்துகிறார். குற்றியல் இகரம், குற்றியல் உகரம், ஆயுதம் என்ற எழுத்து. இந்த மூன்றும் சார்பு எழுத்துகள், இவை தனி எழுத்துகள் அல்ல. முதலில் சொன்ன 30 தனி எழுத்துகள், தனி ஒளிகள். அவை வேறு எந்த ஒளியின் கலப்பும் கூட்டும் இல்லாதவை. உயிரெழுத்து 2, அது மட்டும்தான் புனரொளி என்ற நிலையில இருக்கும் ஐயும் அவ்வும். மற்றதெல்லாம் தனக்கே உரிய தனி வடிவமாக இருக்கின்ற ஒளிகள். அடுத்து நாம் பார்க்க வேண்டியது இந்த ஒளி என்பதை எவ்வளவு நேரம் ஒளிப்பது, எவ்வளவு நேரம் ஒளித்தால் நமக்கு பொருள் உணர்ச்சிக்கு அது சரியாக இருக்கும் என்பதெல்லாம் பட்டறிவாக மொழியை பயன்படுத்தி அவர்கள் தெளிந்திருக்கிறார்கள். அது மரபாக இருக்கிறது. மரபு என்பது நிலை பெற்றுவிட்ட ஒன்று. இனிமேல் அதில் எதுவும் மாற்றம் செய்வதற்கோ திருத்தம் செய்வதற்கோ சேர்த்தல் அளித்தல் என்பதற்கான இடம் பெரிதும் அதில் இருக்காது. ஆக அந்த அடிப்படையில் நிலை பெற்றுவிட்ட ஒன்றை மரபு என்று சொல்லுகிறோம். இந்த எழுத்து முறை என்பது தமிழில் நிலை பெற்றுவிட்ட ஒரு மரபு உடையது என்பதனால்தான் இந்த இயலுக்கு நூல் மரபு, நூல் மரம் என்று சொல்லுகிறார்கள். நூல் என்கிறது இந்த இடத்துல நேரடியாக நூலாக்கத்திற்கு அடிப்படையாக இருக்கின்ற எழுத்து ஒலி. அது வரி வடிவம், ஒலி வடிவம் என்ற இரண்டிலே இயங்குகிறது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அவற்றை அளவு செய்கையிலே மாத்திரை என்று சொல்லுகின்றார்கள். மாத்திரை என்கிற போது 30 எழுத்துக்களிலே முதலிலே வருகின்ற 12 உயிரெழுத்துக்கள் இருக்கின்றன. அவற்றிலே 5 குறில், 7 நெடில். 7, 5 12 எழுத்துக்கள். குறில் ஒவ்வொன்றும் ஒரு மாத்திரை அளவு உடையது. அப்படி சொடுக்குகின்ற நொடிக்கின்ற ஒரு நொடிப்பிலே அதனுடைய கால அளவு ஒரு மாத்திரை. அவ்வாறு 2 முறை தொடுக்குகின்ற நிலைதான் நெடில்களுக்கு இருக்கின்றது. அதற்கு அடுத்து 18 மெய்யெழுத்துகள் இருக்கின்றன, புள்ளி பெற்ற எழுத்துகள். ஒவ்வொரு எழுத்துக்கும் அதன் தலைமேலே புள்ளி இருக்கும். அந்த புள்ளி எழுத்துகள் மெய் என்றும் புள்ளி என்றும் ஒற்று என்றும் பல பெயர்களில் கூறப்படும். ஆக கருத்து ஒன்றுதான். அவை 3 வகையில சொன்னாலும் அந்த பெயர்கள் என்பவை மெய்யெழுத்துக்களையே குறிக்கின்றன. சுருக்கமாக மெய் என்றும் புள்ளி ஒற்று என்று சொல்லுவது வழக்கம். அப்படி அவற்றுக்கு மாத்திரை சொல்லுகின்ற பொழுது அது அரை மாத்திரை என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. அடுத்து சார்பெழுத்துக்கள் 3 கண்டோம். அவை இயல்பாக இகரத்திற்கு ஒரு மாத்திரை என்றும், குறில் குற்றியல் என்று அது இன்னும் குறியிலும் இன்னும் குறைகிறது தான் குற்றியல் இகரம் சொல்லுகின்றோம். ஆக அரை என்பது இன்னும் குறையும், கால் என்ற நிலைக்கு அது செல்லும். அதே போல உகரம் என்ற உயிர், குறில் உயிர், அதற்கு ஒரு மாத்திரை. அது இயல்பில் குறையும் பொழுது அரை மாத்திரை என்று வரும்.
ஆக இகரம் ஒரு மாத்திரை தனியாக, உகரமும் தனியாக சொன்னால் ஒரு மாத்திரை, இரண்டும் குறைந்தொழிக்கும் இடங்கள் இருக்கின்றன. அவை சொற்களுக்கு இடையிலே ஏற்படுகின்ற புணர்ச்சியின் போது அவை அவ்வாறு குறைகின்ற நிலை வருகிறது. அதனை அந்த குறைதலைத்தான் குற்றியல் என்று முன்னால் இருக்கின்ற அந்த சொல் நமக்கு தெளிவாக குறிப்பிட்டு காட்டுகிறது. ஆயுதம் என்பதும் அடுத்தது, அதுவும் அரை மாத்திரை உடையது தனியாக, பிற சொற்களோடு சேரும்போது அதுவும் குறைந்து வரும். எனவே இந்த மூன்றும், குற்றியல் உகரம், குற்றியல் இகரம், ஆயுதம் என்ற மூன்றும் அரை மாத்திரை அளவிலே மெய்யெழுத்துக்களைப் போல இருப்பவை. ஆனால் அவை மெய்யெழுத்துக்கள் அல்ல, அவை தனியாக இருக்கக்கூடிய உயிர்த்தன்மையில் சார்ந்திருக்கிற இரண்டை அவற்றை வந்து உகரம் இகரம் என்று நாம் கண்டோம். ரெண்டுக்கும் இடைப்பட்டதாக, உயிருக்கும் மெய்க்கும் இடைப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியதாக அக்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆயுத எழுத்து இருக்கிறது. இவற்றை இந்த மாத்திரை அளவு உள்ள இயல்பாக ஒன்று இரண்டு அரை என்று மாத்திரை அளவுடைய இந்த எழுத்துக்களை நாம் தேவையானால் நீட்டம் செய்யலாம், தேவையானால் குறுக்கம் செய்யலாம். ஆக மாத்திரை நீட்டம் என்பதும் மாத்திரை குறுக்கம் என்பதும் தமிழ் எழுத்துக்களுக்கு செய்யப்படக்கூடிய ஒரு ஏற்பாடாக இருக்கிறது. அது குறிப்பாக துறை சார்ந்த நிலையிலே, அதிலும் குறிப்பாக இசைத்துறையிலே ஒலிகளின் நீட்டம் குறுக்கம் என்பது பாடுகின்ற சூழலுக்கு ஏற்றவாறு, பண்ணுக்கு ஏற்றவாறு அது அமையும். ஏழு இசை என சொல்லப்படுகின்ற ஏழு இசைப்புலம், சுரம் என்று சொல்லுவார்கள். அந்த ஏழு இசை என்பதும் ஏழு நெடில்கள், உயிரெழுத்திலே நாம் கண்ட ஏழு நெடில்களும் ஆ, ஈ, ஊ, ஏ, ஓ, ஐ, ஔ என்ற இந்த எழுத்துக்கள், இவை ஏழுமே அந்த இசைப்புலன்களை காட்டுகின்றன. அவைதான் வழக்கில் முன்னைய சான்றோர்கள் தமிழிசை வளர்த்த பாணர்கள், பெருந்தமிழ் பாணர்கள் அவர்கள் கையாண்டிருக்கின்றார்கள். பின்னைய நாளில் மற்றொரு இணை ஏற்பாடாக சரிகம பதனிசா என்று இன்றைக்கு சொல்லுகின்ற அமைப்பிலே வந்திருக்கின்றது இரண்டாவது கட்டம். ஆக இசையிலே சொல்லுவதனால இசை தொடர்பு படுத்தியும் இவற்றை தொல்காப்பியர் இவற்றை நீட்டலாம் என்று பொழுது இயல்பாக அவை நீளாது, இரண்டு மாத்திரை தான் ஒரு எழுத்துக்கு ஆகக்கூடிய இயல்பான ஒரு அளவு, அதை நீட்டலாம் எப்போதென்றால் இசை நிலையிலே, இசை தொடர்பிலே அதை நீட்டலாம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல குறுக்கக்கூடிய ஒலிகள் இருக்கின்றன, அவை வந்து அமைகிற இடத்தை பொறுத்து. இம் என்கின்ற புள்ளி மெய்யெழு, இது இயல்பிலே அரை மாத்திரை உள்ளது, அது சேரும் இன்னொரு மெய்யோடு, குறிப்பாக இன் இரண்டு சுழி, ட்ரன்னகரம் என்கின்ற அந்த இரண்டு சுழி இன் வருகின்ற இடத்திலே அதுக்கு பக்கத்தில் அமைகின்ற பொழுது குறைகிறது. இம் அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறைகிறது. ஆக இது குறுக்கமாகிறது. ஐயும் அவ்வும் தனியாக ஒலிக்கும் படும்போது அவை இரண்டு மாத்திரை உள்ளனவாக இருக்கின்றன. வேறு எழுத்துக்களோடு கூடி வருகின்ற பொழுது அவையும் குறைந்து விடுகின்றன, ஒரு மாத்திரை அளவில் வந்து விடுகின்றன. ஆக இந்த ஒரு ஒலி கட்டமைப்பு எந்தெந்த ஒலிகளை கொண்டு தமிழ் இயங்குகிறது என்றால், தமிழில் எண்ணற்ற சொற்கள் என்னென்னவோ வகையில் எப்படியெல்லாம் மக்கள் எல்லாம் எழுப்பி கொண்டிருக்கின்றார்கள், அத்தனையும் அவர்கள் 30 வகையிலே அடக்கிவிட்டார்கள். அவற்றிலே சார்பு 3 சொன்னார்கள், அதற்கு மாத்திரை அளவு என்று அவற்றுக்கு கால அளவு குறித்திருக்கிறார்கள். கால அளவினை சுருக்கி நாம் பார்க்கின்ற பொழுது அதை நீட்டமும் செய்யலாம், குறுக்கமும் செய்யலாம் என்ற ஏற்பாடும் இருக்கின்றது. இந்த ஏற்பாடு பிற மொழி எழுத்துக்களுக்கு கிடையாது. ஆக தமிழ் இயல் இசை நாடகம் என்ற 3 கூறுகளோடு இயங்கக்கூடிய ஒரு பெருமொழி என்பதனாலே, மிக பண்பட்ட மொழி என்பதனாலே, இலக்கணம் வகுக்கின்ற போது, எழுத்துக்கு இலக்கணம் சொல்லுகின்ற பொழுது, இசை தன்மையோடு இசை கூறு அது அமையக்கூடிய பொருந்தக்கூடிய நிலையிலேயே உள்ள இயல் தமிழ் இயற்றமிழ்க்குள்ள இலக்கணம் இசையோடு சேர்ந்ததாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த நிலைக்கு நான் முன்னோட்டமாக உரைக்கின்றேன். செவ்வாய்க்கோளுக்கு அமெரிக்கர் அனுப்பிய 7 மொழிகளிலே ஒன்றாய் தமிழ், நம்முடைய தமிழால் செவ்வாய்க்கோளுக்குள்ளே நுழைய முடிகிறது, ஆனால் தமிழனுடைய நாவிலே நுழைய முடியவில்லை. ஏன் இந்த டேபிள் இப்படி ஷேக் ஆகுது, எங்க இந்த சேரு?